தமிழ் வணக்கம். ஸ்ரீலங்கா ஊடகங்களில் வெளியான வேடிக்கை வினோத செய்திகளின் தொகுப்பு. ஸ்ரீலங்கா அரசாங்கம் மனித குலத்திற்கு விரோதமான செயல்களை செய்தமைக்கான ஆதாரங்கள் தாராளமாக இருக்கின்றன. போர்க்குற்ற நீதிமன்றத்தில் பிரேரணை சமர்ப்பித்த பின்னர் பாரிஸ்டர் கருத்து. ஸ்ரீலங்கா அரசு தமிழரை மெல்ல மெல்ல அழிப்பதற்கான நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை வைத்தே செயற்படுகின்றது. கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை என்றும் அவர் அதிர்ச்சி தகவல். பயங்கரவாத தடை சட்டத்தை தூக்கி வீசி கொடூரமாக கைது செய்த அனைவரையும் விடுதலை செய் தமிழ் தலைவர்கள் கூட்டறிக்கை. வடக்கு கிழக்கு தமிழ் கட்சிகள் இனவாத கட்சிகள். தனி சிங்கள வாக்கில் வெற்றி பெற்ற சிங்கள பௌத்த ஜனாதிபதி தன் தம்பி என மஹிந்த ராஜபக்ச மார்தட்டல். அரசாங்கத்தின் செல்வாக்கு இழக்கின்ற காரணத்தினால் பங்காளி கட்சிகளை வெளியில் அனுப்பி கூத்தாட வைத்து கவனத்தை திசை திருப்ப முயன்றார்கள் என்று ஜேவிபி குற்றச்சாட்டு. என்னங்கடா நடக்குது உள்ளே? இலங்கை ஜனாதிபதி மற்றும் முக்கிய இராணுவ அதிகாரிகளுக்கு எதிராக சமீபத்தில் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உள்ளடக்கப்பட்ட ஆதாரங்கள் மிகவும் வலுவானவை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் மனித குலத்திற்கு எதிரான மிக மோசமான குற்ற செயல்கள் இடம்பெற்றன என்பதில் இனி எந்தவித சந்தேகமும் தேவையில்லை என்று குளோபல் ரைட் கம்ப்ளைண்ட்ஸ் உபதலைவர் பாரிஸ்டர் வேன் ஜோர்டாஸ் கருத்து தெரிவித்திருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் கமால் குணவர்த்தனா, முன்னாள் ராணுவ பிரதானி ஜெகத் ஜெயசூரியா, முன்னாள் போலீஸ் மா அதிபர் சிசிர மெண்டிஸ் உட்பட பலர் இதில் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழர்களை துன்புறுத்துவதற்கான கொள்கை ஒன்றை வகுத்து அதை படிமுறையாக நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதில் சந்தேகத்திற்கு இடமில்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார். பல்லாயிரக்கணக்கானவர்கள் அந்த நாட்டில் சித்திரவதைக்கு உள்ளாகி உள்ளனர், உள்ளாகி கொண்டும் இருக்கின்றார்கள். இவர்களில் நாம் தகவல் திரட்டிய 200 பேரின் ஆதாரங்கள் மிக மிக பாரதூரமானது என்றும் கூறியிருக்கின்றார். இதே அமைப்பினர் மியன்மார் மற்றும் பங்களாதேஷ் நாடுகளில் பாதிக்கப்பட்ட 400 மியன்மார் பெண்கள் குறித்த ஆவணங்களை 2015 ஆண்டு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றில் சமர்ப்பித்தது அதற்கு அனுமதி கிடைத்ததன் பின்னதாக இந்த விவகாரத்தை கொண்டு சென்றிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அனைத்து விதமான சாத்திய பாடுகளையும் தேடியே ஆக வேண்டும் என்றார். மியன்மார் ராணுவம் போர்க்குற்றம் புரிந்திருக்கின்றது என்கின்ற இடத்திற்கு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றம் வந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே நாடு ஒரே சட்டம் கோட்பாட்டை தாம் முற்றாக நிராகரிப்பதாக யாழ்ப்பாணத்தில் கூடிய தமிழ் பேசும் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஒரே நாடு ஒரே சட்டம் என்பது ஒற்றுமை இன்மையையும் பிரிவினையையும் ஏற்படுத்தக்கூடிய ஆபத்தை கொண்டிருப்பதனால் அதனை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக கூறினார். தமிழ் தலைவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி ரவுப் ஹக்கீமும் இதில் இணைந்தது நீண்ட இடைவெளிக்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்ற ஒரு மாற்றமாகும். இவர்களை இணைந்த பெருமை ஞானாசார தேரரை சாரும் என்றால் அது மிகை கூட்டோ. இந்த மாநாட்டில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானங்கள் அதிர வைக்கின்றன. முதலாவது 13வது திருத்த சட்டம் முழுமையாக அமுல் செய்யப்பட்டு வடக்கு கிழக்கு மாகாண சபைகளுக்கான தேர்தல் உடன் நடத்தப்பட வேண்டும். இரண்டாவது, அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வரும் திட்டமிட்ட காணி அபகரிப்புகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். 3, பயங்கரவாத தடை சட்டம் உடன் குப்பையில் தூக்கி வீசப்பட்டு அதன் கீழ் கைதான அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும். 4, ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற கோட்பாட்டை முற்றாக தாம் நிராகரிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏனைய கட்சிகளும் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விட இருக்கின்ற காரணத்தினால் 2 வார இடைவெளியில் மீண்டும் கூடுவதாக கலைந்திருக்கின்றார்கள். ரவுப் ஹக்கீம், மனோ கணேசன், தர்மலிங்கம் சித்தார்த்தன், செல்வம் அடைக்கலநாதன், என் ஸ்ரீகாந்தா, சுரேஷ் பிரேமச்சந்திரன், பேராசிரியர் சிவநாதன், சி வி விக்னேஸ்வரன் சார்பில் குருசாமி சுரேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மறுபுறம் இதை பார்த்து கோபமடைந்தோ என்னவோ, வடக்கு கிழக்கில் இனவாத கட்சிகளின் ஆதரவு இல்லாமலே தாம் ஜனாதிபதி ஒருவரை உருவாக்கி உள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மார்தட்டியிருக்கின்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 5வது ஆண்டு தேசிய மாநாட்டில் பேசிய போது இக்கருத்தை அவர் வெளியிட்டார். வடக்கு கிழக்கின் கட்சிகள் இனவாத கட்சிகள் என்றும் முதல் தடவையாக முத்திரை குத்தினார். இலங்கை தமிழ் முஸ்லிம் கட்சிகளின் தாளத்திற்கு ஆடாமல்
ஜனாதிபதி ஒருவரை எம்மால் நியமிக்க முடிந்துள்ளது. அத்தோடு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை உடைய பாராளுமன்றத்தையும் கைப்பற்ற முடிந்தது. 70 வருட வரலாறு கொண்ட ஐக்கிய தேசிய கட்சியை ஓர் ஆசனம் பெருமளவிற்கு கீழே வீழ்த்தவும் முடிந்தது என்றும் இது ஒரு வரலாற்று சாதனை என்றும் கூறியிருக்கின்றார். இதுதான் ஐயா சிங்கள தலைவர்களின் நோய். அதற்காகத்தான் வேண்டாம் உங்களுடன் சங்கர்த்தம் என்பது போல சி வி விக்னேஸ்வரனுடைய கருத்து வெளியாகி இருக்கின்றது. அவர் கூறுகின்றார், வடக்கு கிழக்கு இணைந்த உயர்ந்தபட்ச சமஷ்டி அத்திவார கட்டமைப்பு ஒன்றின் மேல் ஒரு நிலையான தீர்வினை எட்ட வேண்டும், அதற்கு இந்தியா உதவ வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார். குறுகிய அரசியல் லாபம், தூர நோக்கற்ற சிந்தனை, கடும் பௌத்த இனவாத போக்கு கொண்ட இந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டால் நாடு நேற்று சந்தித்த அபாயங்களை கண்டோம் என்ற அவர், மலையக மக்களும் முஸ்லிம்களும் வாழும் இடங்களில் உடன் மாகாண சபைகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார். இத்தகைய சிக்கல்களினால் ராஜபக்சக்கள் ஆட்சிக்கு எதிராக எழும்பிய சூறாவளியை திசை திருப்பவே அரசின் பங்காளி கட்சிகள் மக்களை சந்திக்கின்றோம் என்று புறக்கோட்டையில் ஒன்று கூடி நாடகமாடின. எல்லாமே திட்டமிட்ட எழுதி கொடுக்கப்பட்ட தெருக்கூத்து போல இருக்கின்றது என்ற கோணத்தில் ஜேவிபி கருத்து வெளியிட்டிருக்கின்றது. அமைச்சு பதவிகளில் இருந்து கொண்டே நாடகம் நடித்துள்ளனர் என்று ஜேவிபி விஜித கேரத் கூறியிருக்கின்றார். இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல, குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது ஏது என்பது போல இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. இது ஸ்ரீலங்காவின் ஊடகங்களில் வெளியான செய்திகளின் தொகுப்பு. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கி. சேதுரை. வணக்கம் உறவுகளே.